அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு நேரிட்டேருந்து வந்த கேள்விக்கான பதில தான் நம்ம சொல்ல போகிறோம். ரசாயன உணவுகளை எப்படி தவிர்ப்பது, சத்துள்ள உணவுகளை அடையாளம் காண்பது எப்படி, இல்லை இருக்கிற உணவுலேருந்து சத்தை எப்படி எடுத்துக்கிறது. இப்போ ரசாயன உணவுகள் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதை சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த உண்மையாலுமே இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணவு ரசாயன உணவுகளை தவிர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ் வழியாக சாப்பிட்ட உணவுகள் வயிறு வழியாக செரிச்சிட்டு மீதி உள்ள கழிவுகள் மலமாக வந்து வெளியேறுது. இப்போ இந்த சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு கையில் உண்ணக்கூடிய சாப்பாடு என்னவாகுது கொஞ்ச நேரம் கழித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது செரித்து சத்துக்களாக மாறுது, ஆற்றலாகவும் உடம்பில் கால்சியம் சத்து ப்ரோட்டீன் சத்து இப்படின்ற ஒரு சத்துக்களாகவும் உடம்புக்கு எனர்ஜி அப்படின்ற ஆற்றலாகவும் மாறுது. சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது சாப்பிடக்கூடிய உணவு என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம உடலுடைய ஒரு பகுதியாக மாறப்போகிற ஒரு பொருள். நம்ம உடலுடைய பகுதியாக மாறக்கூடிய ஒரு பொருள் நல்லா இருக்கணுமா கெட்டதாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம உணவை நம்ம தீர்மானிக்கணும். இப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நல்ல உணவை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரசாயன உணவுகளை அதிகமாக ஏன் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ரசாயனம்தான், ஆர்டிஃபிஷியல் ரசாயன உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுகள் வந்து ஒரு உணவுன்னா அது கெட்டு போகணும், ஓகேங்களா? கெட்டு போகாமே வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு, கெட்டு போகக்கூடாது பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனங்களை சேர்க்குறாங்க. அது வந்து நல்ல கலராக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரசாயனம் சேர்க்குறாங்க. மூணாவது வந்துட்டு அது சுவையூட்டியாக இருக்கணும், இயற்கை சுவை இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு சுவையூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரசாயனம் சேர்க்குறாங்க. இந்த 3 ரசாயனங்களும் உடம்புக்கு கேடு விளைவிக்கும். இந்த 3 ரசாயனங்களும் உங்களுக்கு வந்துட்டு உடம்புல கழிவுகளாகவும் ஹார்மோனுக்கு சம்மந்தமான சுரப பிரச்சனைகளை தான் உருவாக்கும். அதனால தான் நம்ம ரசாயன உணவுகளை தவிர்க்க சொல்கிறோம். நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம எடுக்கும்போது அதுதான் நம்ம உடம்புடைய ஒரு பகுதியாக மாறுது. அதனால தான் நம்ம செயற்கை ரசாயன உணவுகளை தவிர்க்க சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.